கடலை சட்னி பண்ண போகிறோம். வேர்க்கடலை சட்னி. இது வந்து எண்ணெய் வேண்டாம், தாளிக்க வேண்டாம், அவசரமாக பண்ணோன்னா இந்த சட்னி வந்து பண்ணலாம். இது போல் வந்து வேர்க்கடலை, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேர்க்கடலையை நல்ல வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு, இது போல் வறுத்துக்கோங்க. 1 இன்ச் புளி, 3 பூண்டு, 3 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கு தேவையான தண்ணி. முதல்ல இந்த வேர்க்கடலை வந்து தோல் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து சட்னி அரைக்க போகிறோம். வெங்காயம் தவிர இப்போ சட்னி வந்து அரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணும், இந்த வெங்காயத்தை வந்து போட்டு ஒரே ஒரு சுத்த எடுத்து அரைச்சி எடுத்துடலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், எந்த ஒரு தாளிக்கும் வேணாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பச்சையாக போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி கூட. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. வேறு எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.